சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று காலை விண்ணில் பாய்ந்த SSLV-D3 ராக்கெட் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வடிவமைத்துள்ள பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் EOS-8 இந்த செயற்கைக்கோளை சுமந்தபடி SSLV-D3 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று காலை திட்டமிட்டபடி விண்ணில் பாய்ந்தது. மூன்று நிலைகளை கொண்டு இந்த ராக்கெட்டுக்கான எரிபொருள் திட வகையை சேர்ந்ததாகும். இதனை ராக்கெட்டில் நிரப்பும் பணி நிறைவடைந்துள்ளது. இந்த ராக்கெட்டில் 175 கிலோ எடை கொண்ட 3 ஆராய்ச்சி கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொரு பயன்பாடுகளுக்காக செயல்பட இருக்கின்றது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்ட SSLV-D3 ராக்கெட் திட்டமிட்ட திசையில் சரியாக பயணித்தது. பூமியில் இருந்து 475 கிலோமீட்டர் உயரத்தில் குறைந்த புவிவட்ட சுற்றுப்பாதையில் இந்த செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. குறைந்த புவிவட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு இந்த செயற்கைக்கோள் 24 மணி நேரமும் பூமியை கண்காணிக்கும். சுற்றுச்சூழல் கண்காணிப்புக்காக இரவிலும் துல்லியமான படம் எடுக்க உதவும். பேரிடர் கண்காணிப்பு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு பயனுள்ளதாக இருக்கும். வனப்பகுதியில் விழுந்து வெடித்து சிதறிய விமானம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. பிரேசில் நாட்டின் மெடோகிராஸ்டோ மாகாணம் அமேசானியின் நகரிலிருந்து டிராண்டனோபோலிஸ் நகருக்கு நேற்று சிறிய ரக விமானம் புறப்பட்டது. விமானத்தில் மொத்தம் 5 பேர் பயணித்தனர். அமேசான் வனப்பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த விமானம் திடீரென தரையில் விழுந்து விபத்துக்கு உள்ளானது. இதில் தரையில் விழுந்த சில நொடிகளில் விமானம் முழுவதும் தீப்பற்றி வெடித்து சிதறியது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் அர்மின் ஸ்பிரிங் என்று தொழிலதிபர் அவரது 2 பேரன்களுடன் அடக்கம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றிய அதிகாரிகள் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தைவான் கிழக்கில் நிலநடுக்கம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. தைவானின் கிழக்கு நகரான கிவாலியனில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ட்விட்டரில் 6.3 பதிவாகி இருக்கின்றது. நிலநடுக்கம் ஏற்பட்டதை அந்த நாட்டு வானிலை மையம் தெரிவித்தது. ஒரே நாளில் ஏற்பட்ட 2வது நிலநடுக்கம் இது ஆகும். எனினும் இதில் எந்த பாதிப்பும் ஏற்பட்டதாக இதுவரை தகவல்கள் இல்லை. நிலநடுக்கம் காரணமாக தலைநகர் தைபேவில் கட்டடங்கள் குலுங்கின. இதனால் மக்கள் அச்சம் அடைந்தனர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுரங்க சேவைகள் குறைந்த வேகத்தில் இயங்க அனுமதிக்கப்பட்டன. நிலநடுக்கம் பூமியில் இருந்து 9.7 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்ற நிலையில் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த நாட்டு வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். தைவானில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுவது வாடிக்கையாக இருக்கின்றது. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் ஏற்பட்டு கடுமையான நிலநடுக்கம் அந்த நாட்டு வரலாற்றில் கடந்த 25 ஆண்டுகளில் ஏற்பட்டது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலநடுக்கத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 900க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர். முதலாவது எம்பாக்ஸ் நோயாளர் பாகிஸ்தானில் பதிவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. உலக பொது சுகாதார அவசர கால நிலையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள எம்பாக்ஸ் அல்லது குரங்கு காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்ட முதலாவது நபர் பாகிஸ்தானிலும் கண்டறியப்பட்டுள்ளார். 34 வயதுடைய நபர் ஒருவருக்கு எம்பாக்ஸ் நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவிலும் எம்பாக்ஸ் நோய் நிலைமை கண்டறியப்பட்டுள்ளது. அந்த நகரின் கழிவுநீரின் மாதிரியில் இந்த நோய் கிருமி கண்டறிய பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை நேற்று ஸ்வீடனில் எம்பாக்ஸ் நோயுடன் முதலாவது நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நோய் பரவல் காரணமாக கொங்கு குடியரசில் மாத்திரம் 450 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சாட் நாட்டில் கனமழை பலர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு சாட் இந்த நாட்டின் டிபெஸ்டி மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மேலும் பல பகுதிகளில் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த நாட்டில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 54 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். கனமழை தொடர்ந்து நீடித்து வருகின்ற நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.